ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனால ஃபேன் துடைக்கணுன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க பயங்கரமாக நம்மளை போட்டு டென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வெக்ஸாகவே கூடாது. ஸோ ஈஸியாக அப்படியே பல 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 ஃபேனை எப்படி ஈஸியாக துடைக்கிறதுங்கிற மெத்தடை இதில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். நமக்கு தேவையான பொருட்கள் பழைய வாட்டர் பாட்டில், ஒரு உடஞ்ச ஸ்டிக், பழைய காட்டன் துணி. ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு எம்டி வாட்டர் பாட்டில், நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி இப்படி இப்படி அழகாக இப்படி காஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்த மட்டும், அந்த கேப் போடுற இடத்த மட்டும் நம்ம வந்து ஒரு எக்ஸ் மாதிரி பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணியிருக்கேன்ல, இது மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாக்கி இருக்கிற இந்த இடத்துலலாம் அப்படியே ஃப்ளாட்டாக நம்ம பண்ணணும். ஃப்ளாட்டாக பண்ணுறதுனால என்னன்ட்டு உங்களால் இப்போ கெஸ் பண்ணவே முடியாது, வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். இந்த பாட்டிலோட சென்டர் பாகத்தையும் இப்போ நம்ம அழகாக ஃப்ளாட்டாக பண்ணியாச்சு. நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கையில் க்ளவுஸ் மாட்டிக்கோங்க, நான் கொஞ்சம் க்ளவுஸ் மாட்டாமல் தான் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் க்ளவுஸ் மாட்டிக்கோங்க. இந்த பாகத்தில் தான் இப்போ நம்மளை ஸ்டிக்கர் வந்து மாட்ட போகிறோம். இப்போ அடுத்து வந்து ஒரு பழைய கிளாத்து, ஏதாவது ஒரு நைட்டியோ இல்லை ஏதோ ஒரு பழைய துண்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி அழகாக மடிச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ காமிக்கிற இந்த பாகத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணிடவே கூடாது. அழகாக இது மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம மோப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழகாக அப்படியே வரி வரியாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக நிறைய கிளாத்து கிடைக்கும். இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த கிளாத்தை பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். அழகாக பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாட்டிலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதில் க்ளூ ஊற்றி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். எங்கிட்ட இந்த மாதிரி க்ளூ இருந்துச்சு, இதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஒட்டுற க்ளூ எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபெவிகாயில் அது மாதிரி ஏதாவது க்ளூ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு முடிச்சு போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா அப்போ தான் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட இது அழகாக செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி க்ளூ ஊற்றிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் ஒட்ட போகிறோம். பிளாஸ்டிக் பாட்டில் கூட கிளாத் ஓட்டணும், இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ அதிகமாக க்ளூவை ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் சும்மா ட்ராப் ட்ராப்பாக வச்சிங்கன்னா கூட போதும், அழகாக இது ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி சுற்றி எல்லா சைடும் ஒட்டிகிட்டே வாங்க. பார்க்குறதுக்கு மாப் ஸ்டிக் மாதிரியே இருக்குதே, நாங்கள் எதுக்கு இதை செய்யணும், நாங்கள் மாப் ஸ்டிக்கே வாங்கி செஞ்சுக்கோங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். மாப் ஸ்டிக்கு கிட்டத்தட்ட 250 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. இது பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இருக்குது. நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம், ஹோம்மேடு தான். செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இதில். இப்போ நம்ம வச்சுருக்கிற ஸ்டிக்கை வந்துட்டு இதில் மாட்டிக்கலாம். இதை ஸ்க்ரூ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் அவசியமே இல்லை, மாட்டிங்கனாலே மாட்டிக்கிறோம் அழகாக, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பெண்ட் பண்ணியிருக்கனால ஈஸியாக ஸ்டிக் ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அழுக்கான ஃபேன் இதுக்கு பாருங்கள் இருக்குது. இது எந்த அளவுக்கு சூப்பராக இப்போ க்ளீன் பண்ணுறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே அழுக்காக தான் இருக்குது. ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஏன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு எல் ஷேப்பில் இந்த மாதிரி மாப் எங்கேயுமே கிடைக்காது. தூக்கி அப்படியே ஃபேனுக்கு டாப்பில் வச்சு அப்படியே அழகாக சீவி விட்டோம்னா சூப்பராக அப்படியே க்ளீனாக வந்துடும். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மேலே ஏறணும், சேரை போட்டு ஏறணும், கீழே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறணும், யாருமே தேவையில்லை. நீங்களாகவே தனியாகவே பண்ணலாம், ஈஸி. என்ன செலவு, பெரிய செலவே கிடையாது இதில். ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா போதும், அழகாக நீங்கள் இதை வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். மேலே ஏறணும் இறங்கணும் அப்படிங்கிற கஷ்டமே கிடையாது. இதை வந்துட்டு அழகாக ஃபஸ்ட்டு மேலே தண்ணி படாமல் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து இதில் வந்து தண்ணியை வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சுட்டு நீங்கள் இதை புழிஞ்சு விட்டிங்கன்னா கூட அவ்வளோ அழுக்கு வெளியில் வந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், மேலேருந்து கீழே விழுந்து அந்த ஒட்டடைகளை, உண்மையிலுமே இது வந்து ஒட்டடை அவ்வளோ வந்துச்சுங்க. இது நான் வந்து கம்மியாக தான் இதில் இருக்குது, ஏன்னா அதிகமாக காமிக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். பக்கெட்டில் இது மாதிரி தண்ணியை வச்சுட்டு ஒரு அலசு, சும்மா கையில் இப்படி புழிஞ்சால் கூட போதும். ரொம்ப போட்டுக்கிட்டு ஸ்ட்ரென்த்து கொடுத்து அலசணும் தேவையில்லை. சோப்பு சோப்பு போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் சோப்பு போடாமல் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், புழிஞ்சிட்டேன். புழிஞ்சிட்டு சும்மா அப்படி உதறிட்டு நம்ம இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், ஈஸி மெத்தடு தான் அது. மேலே எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி தண்ணியில் நினச்சி நீங்கள் கீழேருந்து கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேன் கொஞ்சம் ஆடும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அழகாக நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு கடைசி ஃபைனல் ஸ்டெப்பு தான் வேறு லெவலில் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரமிச்சு போயிருவீங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஃபேனை க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலே ஏறலை, சேரு போட்டுக்கிட்டு யாரும் பிடிச்சிக்கலை, எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நானே சொந்தமாக இதை அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. உங்களாலேயும் முடியும். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்போ தான் நான் போடுற முயற்சி உங்களை வந்து சேரும். பாய்.